வேதனையை சொல் மகளே, என்ன வந்து சொல்லிடுவேன் என்னை பெற்ற மாதாவே. வேதனையை சொல்லுகிறேன் விவரமாக, நரக வேதனையை சொல்லுகிறேன் விவரமாக கேளுங்கம்மா. தலைதனிலே நெருப்பு சட்டி மலக்கு வைத்து அடிப்பதுமா, தலைதனிலே நெருப்பு சட்டி மலக்கு வைத்து அடிப்பதுமா, தலையை திறந்தடியால் தனி வழியே நடந்தினம்மா. உச்சியில உருக்கு வாணி ஓங்கி ஓங்கி அழுவதம்மா, உச்சியில உருக்கு வாணி ஓங்கி ஓங்கி அழுவதம்மா, உச்சி வகிர்ந்து கட்டி வாங்கு பொடி போட்டனம்மா. என்ன வந்து சொல்லிடுவேன் என்னை பெற்ற மாதாவே, வேதனையை சொல்லுகிறேன் விவரமாக, நரக வேதனையை சொல்லுகிறேன் விவரமாக கேளுங்கம்மா. அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பாடலாக கூடியது தாய்மகள் ஏசல் என்றும் பீர்சாமா ஹதீத் என்றும் சொல்லுவார்கள். ஆனால் தாய் சொர்க்கத்தில் இருக்கின்றார்கள், மகள் நரகத்தில் இருக்கின்றார்கள். தாய்க்கு ஏன் சொர்க்கம் கிடைத்தது, மகளுக்கு ஏன் நரகம் கிடைத்தது என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். தாய், அந்த தாயாக கூடியவர்கள் உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு வழிபட்டு தீனுடைய பாதையிலே நடந்து அல்லாஹ்வுடைய ஐங்கால வணக்கத்தையும் இபாதத்தையும் செய்து இறைவனுடைய நல்லாசியை பெற்று ஈமானோடு மௌத்தாகி அந்த தாய் அவர்களுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கின்றார். அதே நேரத்தில் அவர்கள் பெற்ற மகள் நரகத்திலே கிடந்து வேதனைப்படுகின்றார்கள். நரகத்திலே கிடந்து வேதனைப்படுகிறார்கள் என்று சொன்னால் சாமானியமாவுடைய ஒரு வேதனை அல்ல. உச்சி தொடுத்து உள்ளங்கால் வரைந்திரமும் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் கொடுக்கின்ற அதாபை அந்த தாய்க்கு எடுத்து காட்டப்படுகின்றது. அப்பந்தான் அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார், நான் பெற்ற மகளே, என் அருமை கண்மணியான மகளே, உன்னை இந்த உலகத்திலே பெற்று வளர்த்து ஆராட்டி சீராட்டி நல்ல மார்க்க கல்விகளை உனக்கு படித்து கொடுத்து உன்னுடைய வயதுக்கு பொருத்தமான முறையிலே ஒரு கணவருக்கு உன்னை மனமுடித்து கொடுத்தேனே, அப்படி இருக்க ஏன் உனக்கு இந்த விதமாக நரகத்தினுடைய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த தாய் கேட்கின்றார்கள். அதற்குத்தான் அந்த மகள் பதில் சொல்லுகின்ற. அப்ப தாய் கேட்கின்றார்கள், என் அருமை கண்மணியான மகளே, உனக்கு ஏன் இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் பதில் சொல்லுகின்ற, என் அருமை தாய் அவர்களே, இந்த உலகத்தில் படித்திருந்தும் அறிந்திருந்தும் மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்களை நான் உணர்ந்திருந்தும் இந்த உலகத்தினுடைய ஆசாபாசத்தை சிக்குண்டு தீனை இழந்து வீணான பாதையில் சென்றதினால அல்லாஹ் ரசூலை மறந்து நடந்ததுனால எனக்கு கொடுக்கின்ற இந்த அதாபு என்று அந்த மகள் பதில் சொன்னார்கள். அப்பந்தான் தாய் கேட்கின்றாய், என் அருமை கண்மணியான மகளே, அதாவது உன்னுடைய அருமை வாய்ந்த தலைகளிலே நரகத்தினுடைய ஜபானியாக்கள் நரக நெருப்புகளை கூட்டி உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய்? தலைகளிலே நெருப்பு சட்டி மலக்கு வைத்து அடிப்பதென்ன? உன்னுடைய தலையில நெருப்பு சட்டிகளை வைத்து மலக்குகள் அபாவப்படுத்துகிறார்கள், நீ என்ன குற்றம் செய்தாய் என்று தாய் கேட்கின்றார். அப்ப மகள் பதில் சொல்லுகின்ற, தலையை திறந்தடியால் தனி வழியே நடந்தேன் அம்மா. நம்முடைய இஸ்லாத்தினுடைய சட்ட திட்டங்களின்படி நம்முடைய மார்க்க வரம்பின்படி அதையெல்லாம் நான் மறந்துவிட்டு கோஷா முறை என்று சொல்லக்கூடிய அந்த முறையும் மறந்துவிட்டு தலையிலே முக்காடு இல்லாதபடி தலை திறந்து நான் தனியாக பலர் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நான் சென்றதினால எனக்கு இந்த முறையிலே வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம். இதை கேட்ட அந்த தாய் விடவில்லை, மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள், கண்கள் இரண்டிலுமே கதிர காட்சி அறிவதெல்லாம், கண்கள் இரண்டிலுமே கதிர காட்சி அறிவதெல்லாம், கண்ணாலே உருக்கி எந்த கணவரையும் பார்த்தேனம்மா, கண்ணத்தின் சனைகளெல்லாம் கீழி கீழி எடுப்பதெல்லாம், சனிகளெல்லாம் கீழி கீழி எடுப்பதெல்லாம், கள்ளமண வாழனுக்கு கலந்த முத்தம் கொடுத்தேனம்மா, என்ன வந்து சொல்லி
சொல்லிடுவேன். என்னை பெற்ற மாதாவே வேதனையை சொல்லுகிறேன், விவரமாக நரக வேதனையை சொல்லுகிறேன், விவரமாக கேளுங்கம்மா. தாய் கேட்கின்றார், என் அன்பு கண்மணியான மகளே, கண்கள் இரண்டிலுமே கதற காட்சி அடைவதென்ன? ஆண்டவன் கொடுத்த அழகு வாய்ந்த கண்களில் நரகத்தினுடைய ஜபானியாக்கள் கதறுகளை காட்சி உன்னுடைய கண்களை குத்தி அகாரப்படுத்துகின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய் என்று தாய் கேட்கின்றார். மகள் பதில் சொல்லுகின்ற, என் அருமை தாயவர்களே, ஆண்டவன் தந்த இந்த கண்ணை கொண்டு நல்ல பார்வையை பார்க்கும்படியாக, இன்னும் பார்க்க கூடிய பார்வைகளை பார்ப்பதற்காக ஆண்டவன் தந்த இந்த கண்ணை கொண்டு பார்க்க கூடாத ஹராமான பார்வைகளாக பார்த்தேன். அது மட்டுமல்ல, என்னுடைய கணவர் ஏதாகிலும் என்னுடைய இடத்திலே வந்து கேட்டார்களே ஆனால் கேட்ட கேள்வி எனக்கு பொறுக்கவில்லை என்று சொன்னால், உடனே ரெண்டு கண்களையும் கொண்டு அப்படியே ஒரு உருட்டு உருட்டி அந்த கணவரை கண்கோபமாக பார்த்த உடனே அவர்கள் அப்படியே பயந்து விடுவார்கள். இப்படி கணவனை மிரட்டக்கூடிய முறையிலே நான் கண்களை கொண்டு பார்த்தேன், இப்படி பார்க்க கூடாத பார்வைகளாக பார்த்தேன், அதனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த வேதனை என்று அந்த மகள் பதில் சொன்னார்கள். ஆகவே அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும், நாளை நரகத்தினுடைய ஒரு வேதனை நிச்சயமாக இது போன்று நாமளுக்கு இருக்கிறது என்பதை பற்றி உணர்த்து காட்டுகின்றார் என்ற பாடலை பாடியவர்கள். அது மட்டுமல்ல, அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்களே ஆனால், மூக்கூத்து ஆர ரெண்டும் உள்ளாணி அறிவதெல்லாம், மூக்குத்து ஆர ரெண்டும் உள்ளாணி அறிவதெல்லாம், மூக்குத்தி பிள்ளாக்கிட்டு முகமீக்கி தீந்தேனமாம், செறிந்து ஆர ரெண்டும் செப்பாணி அறிவதெல்லாம், கேளாத வார்த்தைகளை கேட்ட நன்றி சொன்னேனம்மா, என்ன வந்து சொல்லிடுவேன், என்னை பெற்ற மாதாவே வேதனையே சொல்லுகிறேன், விவரமாக நரக வேதனையே சொல்லுகிறேன், விவரமாக கேளுங்கம்மா. தாய் கேட்கின்றார் மகளை பார்த்து, என் அன்பு மகளே, மூக்கு துவார வேண்டும் உள்ளாணி அறிவதென்ன? அதாவது உன்னுடைய அழகு வாய்ந்த முகத்திலே, உன்னுடைய மூக்கிலே, அதாவது துவாரங்களில் நரகத்தினுடைய மலக்குகள் முள்ளாணிகளை கொண்டு உன்னை குத்தி அதாபப்படுத்துகிறார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய்? மகள் பதில் சொல்லுகின்ற, என் அருமை தாய் அவர்களே, அதாவது பெண்கள் நகை அணிவது அவர்களுக்கு சுன்னத்து. அதாவது எந்த முறையில வீடடக்கமாக தன்னுடைய கணவருக்கு தன்னை அலங்காரம் செய்திருப்பது அவர்களுக்கு அது கூடுமானது. அதை மறந்து நான் நகை போட்டிருக்கின்றேன், மூக்குத்தி போட்டிருக்கின்றேன், புல்லாக்கு போட்டிருக்கின்றேன், என்ன ஆபரணங்களை அணிந்திருக்கின்றேன், எல்லாரும் பாருங்கள் என்று சொல்லக்கூடிய முறையில, நான் எல்லா விதமான ஆபரணங்கள் தெரியக்கூடிய முறையில நான் பகிரங்கமாக நடந்தேன், அதனால எல்லாரும் பார்க்கக்கூடிய முறையிலே நான் மினுக்கி திரிந்தேன், அதனால் எனக்கு இப்பேர் கொத்து ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்கள். செவியும் துவாரன் என்றும் செப்பாணி அறிவதென்ன? உன்னுடைய காது செவிகளில நரகத்தினுடைய நெருப்பு ஆணிகளை கொண்டு அறைந்து உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களே, அதற்கு நீ என்ன குற்றம் செய்தாய்? கேளாத வார்த்தைகளை கேட்டேன் என்று சொன்னேன் அம்மா. மகள் பதில் சொல்லுகின்ற, என் அருமை தாய் அவர்களே, அதாவது கேளாத வார்த்தைகளை அக்கம் பக்கத்தார்கள் என்ன அண்ட விட்டார்கள், ஏதாவதிலும் நமக்கு விரோதமானவர்களாக இருந்தால் அவர்கள் சொல்லாததை சொன்னார்கள் என்று, இன்னும் அவர்கள் சொல்லாததை சொன்னார்கள் என்று நான் காதிலே கேட்டேன். கேளாத வார்த்தைகளை, சொல்லாத வார்த்தைகளை காதிலே கேட்டேன் என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, இன்னும் மேல விட்டாக நம்மளை பற்றி என்ன பேசுகிறார்கள் என்று ஒத்து கேட்டேன். இப்படி கேளாத வார்த்தைகளை கேட்டேன் என்று சொன்னதற்காக வேண்டி எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் சொன்னார்களாம். அது மட்டுமல்ல, அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள். என்ன கேட்கின்றார்களையா? நாள் வாழ்கொண்டு நாக்கெழுத்து வகிர்ந்து கிழிப்பதெல்லாம், வாழ்கொண்டு நாக்கெழுத்து வகிர்ந்து கிழிப்பதெல்லாம், கொள்குண்டா மணிகள் சொல்லி குடியை கெடுத்தேனமாம், தேருடன் பாம்பு வந்து தீண்டி அவா செய்வதெல்லாம்,
மாதாவே வேதனையே சொல்கிறேன் விவரமாக கேளுமோ. அந்த தாய் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார், அம்மா அருமை கண்மணியான மகளே, நரகத்தினுடைய மலக்குகள் வாழ் கொண்டு நாக்கு இழுத்து வகிர்ந்து விழிப்பது என்ன? அழகான உன்னுடைய நாவுகளை நரகத்துடைய மலக்குகள் வாழ் கொண்டு அறுத்து உன்னை அலாபப்படுத்துகின்றார்களே. நீ என்ன குற்றம் செய்தாய், என்ன ஒரு கொடுமை செய்தாய், ஏன் இப்படி உனக்கு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று கேட்கும் பொழுது அந்த மகள் பதில் சொல்லுகின்றது, என் அருமை தாயவர்களே, ஆண்டவன் தந்தை இந்த நாவை கொண்டு நல்லதை பேசாதபடி நல்லதை சொல்லாதபடி இந்த நாவுனாலே கோல் பேசினேன், குண்டினி பேசினேன், புறம் பேசினேன், பொய் சத்தியம் செய்தேன், இது போன்று சொல்லக்கூடாத வார்த்தைகளை இந்த நாவினால் சொன்னேன், அதனால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவன் கொடுத்த இந்த நாவை கொண்டு நல்ல பழக்கங்களை சொல்ல வேண்டும், நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், குர்ஆனை ஓத வேண்டும், தஸ்பீஹ் செய்ய வேண்டும், திக்ர் செய்ய வேண்டும், இது போன்று நல்ல பழக்கங்களுக்கு கொடுத்த இந்த நாவை கொண்டு நான் வீணான வழியிலே இந்த நாவை செலவு செய்தேன், அதனால் தான் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம். அது மட்டுமல்ல, இன்னும் வாழ் கொண்டு நாக்கெழுத்து வகிர்ந்து விழிப்பதென்ன, கோல் கொண்டா மணிகள் சொல்லி குடியை கெடுத்தேன் அம்மா, தேளுடன் பாம்பு வந்து தீண்டியதா செய்வதென்ன, ஏழைகள் குடல் குதிப்பில் ஈன உடல் வளர்த்தேன் அம்மா, அதாவது பாம்புகளும் நரகத்தினுடைய தேவர்களும் பயங்கரமாவுடைய விசஜந்துகளும் உன்னை கடித்து அலாபப்படுத்துகின்றதே, நீ என்ன குற்றம் செய்தாய்? அப்பதான் அந்த மகள் பதில் சொல்லுகின்றது, ஏழைகள் குடல் குதிப்பில் ஈன உடல் வளர்த்தேன் அம்மா, இன்னும் அதாவது பஞ்ச அதாவது பசியாலும் பட்டினையாலும் வாடிக்கொண்டிருக்க வேண்டிய மக்கள் வறுமையும் கொடுமையாக அஞ்சோ பத்தோ தாருங்கள் என்று கேட்டால் அது போன்று 100 ரூபாயை கொடுத்தால் அதற்கு பகரமாக வட்டியாக நான் 10 ரூபாயோ 15 ரூபாயோ வாங்குகின்றது. இது போன்று அதாவது ஏழைகள் குடல் கொதிப்பில் ஈன உடல் வளர்த்தேன் அம்மா, இந்த விதமான முறையிலே ஏழைகளை நான் பிழிந்து சாப்பிட்டேன், அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் தாய்க்கு பதில் சொன்னார்களாம். இதை கேட்ட அந்த தாய் அவர்கள் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள், நெஞ்சை பிளந்து அதில் பாணி அறிவதெல்லாம் பிழந்து அதில் நேராகிடுவதனா மஞ்சகம் சூதுகளை வாழ்நாளி செய்தனம்மா குழறி அழுதிடவே கொள்ளி கொண்டு அடிப்பதம்மா குழறி அழுதிடவே கொள்ளி கொண்டு அடிப்பதம்மா கடறி விளம்பரிலே கண்மோரம் பார்த்தேனம்மா என்ன வந்து சொல்லிடுவேன் என்னை பெற்றமாகவே வேதனையே சொல்லுகிறேன் விவரமாக கேளுங்கம்மா வேதனையே சொல்லுகிறேன் விவரமாக கேளுங்கம்மா. அந்த தாய் கேட்கின்றார்கள், என் அருமை கண்மணியான மகளே, நெஞ்சை பிளந்து அதில் நேராப்பு இடுவதென்ன, உன்னுடைய நெஞ்சை பிளந்து நரகத்துடைய மலக்குகள் இந்த விதமான பயங்கரமான ஒரு வேதனையை கொடுக்கின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய்? மகள் பதில் சொல்லுகின்றது, வஞ்சகம் சூதுகளை வாழ்நாளில் செய்தனம்மா, என் அருமை தாய் அவர்களே, நெஞ்சார வஞ்சித்தேன், நெஞ்சார பொய் சொன்னேன், நெஞ்சார அடுத்தவர்களை நான் மனமாற நான் வஞ்சித்து கொடுமை செய்தேன், அதனால் எனக்கு இப்பேற்குற்றொரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றது. குளறி அழுதிடவே கொள்ளி கொண்டு அடிப்பதென்ன, வாய் குளர நாவு குளர நரகத்துடைய மலக்குகளை உன்னை அடித்து அலாபப்படுத்துகின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய்? களறி விளம்பையிலே கண்மோரம் பார்த்தேன் அம்மா. மகள் பதில் சொல்லுகின்றது, என் அன்பு தாயே, அதாவது என்னுடைய சொந்த பந்தங்கள் வந்தால் அவர்களுக்கு நான் தனியாக கவனிப்பது, ஒரு கல்யாணமோ ஒரு காட்சியோ இது போன்ற நல்ல வைபவங்களில சொந்த பந்தம் என்று சொல்லக்கூடிய முறையில என்னுடைய தாய் வழி என்னுடைய தகப்ப வழிக்காரங்க வந்தாங்கன்னு சொன்னா அவங்கள தனியா கவனிக்கிறது, அந்நியர்கள் சொன்னா அவங்கள வேற மாதிரி கவனிக்கிறது, இதுதான் களறி விளம்பையிலே கண்ணோரம் பார்த்தேன் அம்மா. ஏற்றதாழ்வு செய்தேன், ஏற்றதாழ்வாக நான் பரிமாறினேன், அதனால் எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம். அந்த அம்மா விடல, மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள், அள்ளியே கூந்தல் எல்லாம் அறுத்தறுத்து எரிப்பதெல்லாம் அள்ளியே கூந்தல் எல்லாம் அறுத்தறுத்து எரிப்பதெல்லாம்
மல்லிகை பூ முடிந்து சினிமா பார்க்க போனேனம்மா. வாய் கேட்கின்றார், மகளே அள்ளிய கூந்தல் எல்லாம் அறுத்தறுத்து எரிப்பதென்ன, கார் வேகத்துக்கென பொருந்திய உன்னுடைய கரும் கூந்தல்களை எல்லாம் நரகத்துடைய ஜப்பானியாக்கள் அறுத்து இன்னும் பயங்கரமான வேதனையை உனக்கு கொடுக்கப்படுகின்றது. நீ என்ன குற்றம் செய்தாய்? மல்லிகை பூ முடிந்து சினிமா பார்க்க போறேன் அம்மா. அதாவது தலைகளிலே முக்காடு இல்லாதபடி பூ புஷ்பங்களை அணிந்து பிறர் பார்க்கும்படியாக தலை திறந்து செல்லக்கூடாத போகக்கூடாத இடங்களுக்கு நான் சென்றேன். அதனால் எனக்கு கொடுக்கப்படுகின்ற வேதனை. தெல்லிய உடல் முழுவதும் தீயிலிட்டு இருப்பதென்ன, அளவு வாய்ந்த அழகான மெல்லிய உன்னுடைய அங்கங்களிலே நெருப்புகளை கொண்டு வந்து கொட்டி உன்னை வேதனைப்படுத்துகின்றார்கள். நீ என்ன குற்றம் செய்தாய்? மெல்லிய உடை அணிந்து மேல்மினிக்கு திரிந்தேன் அம்மா. மெல்லிய உடை, அதாவது அங்கங்கள் தெரிய வேண்டிய அளவுக்கு மெல்லிய உடைகளை அணிந்து நான் பிறர் பார்க்கும்படியாக ஆபாசமான முறையில் நான் நடந்தேன். அதனால் எனக்கு இந்த வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா? அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, எண்ணி பார்க்க வேண்டும். இப்பொழுது அல்ல, 1400 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே நம்முடைய அருமநாயகம் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பின்னால் ஒரு காலம் வரும், அலாமத்துல் கியாமா, கியாமத்தினுடைய அடையாளங்களில் ஒன்று, பெண்கள் தன்னுடைய அங்கங்கள் வெளியே தெரிய வேண்டிய அளவுக்கு ஆபாசமான உடை அணிந்து செல்வார்கள், திரேகங்கள் வெளியே தெரியக்கூடிய அளவுக்கு மெல்லிய உடைகளை அணிந்து திரிவார்கள். இது கியாமத்துடைய அடையாளங்களில் ஒன்றாக இருக்கும் என்று நம்முடைய அருமநாயக ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொன்னார்கள். அது இன்று நடக்கின்றது, நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். ஆகையினால் காலத்துடைய தன்மையை பொறுத்து சேவையினுடைய தரங்கள் குறைந்து விட்டது. அந்த காலத்துல 16 முழம் 18 முழம் சேலையை உடுத்தி ஒரு சுத்து சுத்தி முக்காட போட்டாங்கன்னா கீழே விழாது. ஆனா இப்ப உள்ள இந்த துணிகள் இருக்கிறதே, மெல்லிய உடை, வெங்காய சருகு, அதாவது நைலான், நைலக்ஸ், தெர்லான், தெரிகாட்டன், இது போன்ற நவநாகரிகமான ஆடைகளுடைய தன்மை என்றா தலையில போட்டாலும் கிடக்காது முக்காடு. ஆகையினால முழமும் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஆகையா சிற்று சற்று சிந்திக்க வேணும். அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, பீவி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் எந்த முறையில் நடந்தார்கள், எந்த முறையிலே வாழ்ந்து காட்டினார்கள் என்ற ஒரு சரித்திர வரலாறை பற்றி நாம் நல்ல முறையில் அறிந்தவர்கள், தெரிந்தவர்கள், படித்தவர்கள். ஒரு நாள் அன்று பீவி ஃபாத்திமா அவர்கள் அருமநாயகம் அவர்கள் ஹதீஸ் பயான் செய்து கொண்டிருக்கும் பொழுது ஃபாத்திமா போய்கொண்டிருக்க வேண்டிய ஒரு காட்சி அவர்கள் கண்டு மற்றவர்களிடத்திலே கேட்கின்றார்களா, அதோ போகின்ற அந்த மூதாட்டி யார் என்று. அப்பொழுது பக்கத்தில் இருக்கின்ற ஹஸ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லுகின்றார்கள், அருமை ரசூல் அவர்களே, போகின்றது யார் என்று உங்களுக்கு புரியவில்லையா? அவர்கள்தான் தாங்களுடைய அருமை கண்மணியான மகள் பீவி ஃபாத்திமா. ஃபாத்திமாவா இந்த அளவுக்கு பெரிய ஒரு கிழவியை போன்று போகின்றார்கள் என்று அருமநபி வியந்தார்களா? அந்த முறையிலே வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய நிலையை எந்த அளவுக்கு அவர்கள் குறைத்து சென்றிருக்கின்றார்கள் என்பதை பற்றி எண்ணி பார்க்க வேண்டும். நவநாகரிகமான காலத்தில் பெண்கள் எந்த முறையில் நாம் வெளியே செல்லுகின்றோம், அந்த ஃபாத்திமாவுடைய சவாயத்தை அடையக்கூடிய பெறக்கூடிய நாமல் எந்த முறையிலே நடக்கின்றோம் என்பதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதைத்தான் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார்கள், மெல்லிய உடையணிந்து மேல்மினிக்கு திரிந்தேன் அம்மா. இப்படி நான் நடந்ததோர் தன்மையை கொண்டு, சென்றதோர் காரணத்தை கொண்டு எனக்கு இப்படி ஒரு பயங்கரமான வேதனையை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா? அந்த அம்மா விடல, மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள், என் அருமை கண்மணியான மகளே, என்னுடைய செல்வமே, உனக்கு மீண்டும் இந்த நரகத்தினுடைய மலக்குகள் உனக்கு வேதனை கொடுக்கின்றார்கள் என்று அந்த மகளை பார்த்து அந்த தாய் மீண்டும் கேட்கின்றார்கள்.
முனைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பதனாம், முளைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பதனா, ஆளனை தவிக்க விட்டு அடுத்தவனை கெடுத்தனுமா. கொக்கரை வெண்ணிலே கிழங்கி போல அடிப்பதனுமா, கொக்கரை வெண்ணிலே கிழங்கி போல அடிப்பதன, துப்பரவி இல்லாமலே தோழனுடன் சேர்ந்தனுமா. என்னவன் என்னை பெற்றமாகவே வேதனையை சொல்கிறேன், விவரமாக நரக வேதனையை சொல்கிறேன், விவரமாக கேளுங்கம்மா. அந்த தாய் மீண்டும் கேட்கின்றார்கள், அரவி மகளே, மூளைகள் சிதறும்படி மலக்கு உன்னை அடிப்பதென்ன? உன்னுடைய மூளைகள் எல்லாம் சிதறக்கூடிய முறையிலே நரகத்துடைய மலக்குகள் ஜபானியாக்கள் உன்னை அடித்து வேதனைப்படுத்துகின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய், நீ என்ன தவறு செய்தாய், ஏறி பேர் குற்றம் வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த தாய் கேட்டார்கள். மகள் பெயர் சொல்லுகின்றார், என் அன்பு தாயே, ஆளனை தவிக்கவிட்டு அடுத்தவனை கெடுத்தேன் அம்மா. தன்னை ஆளக்கூடிய தன்னுடைய கணவன் இருக்கும் பொழுது தன்னுடைய கணவனுக்கு துரோகமான முறையிலே தன்னுடைய கணவனுக்கு துரோகம் செய்துவிட்டு நான் பிற புருஷனோடு நான் மன நிறைவோடு வாழ்ந்தேன், ஆகையினால நான் கெட்டதும் அல்லாது அவர்களையும் கெடும்படியாக செய்தேன், இது போன்ற ஒரு பயங்கரமான ஒரு குற்றத்தை செய்த எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொல்லுகின்றார்கள். அதை கேட்ட அந்த தாயினுடைய உள்ளம் தாங்கவில்லை, அந்த தாயினுடைய மனம் ரொம்ப வேதனைப்படுகின்றது. மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார்கள், தன்னுடைய மகளை பார்த்து என்ன கேட்கின்றார்களே, ஆனால் தீட்டிய ரம்பம் கொண்டு திருக்கரங்கள் அல்பதென்ன, தீட்டிய ரம்பம் கொண்டு திருக்கரங்கள் அல்பதென்ன, நீட்டிய களவு செய்து நீலி வயிறு வளர்த்தினமா, நாட்டிய பானத்திலே மட்டும் நாட்டிய பாடத்திலே மட்டும் காலி கூட்டுவதென்ன, கொலுசுக்கு செலவு கட்டி குலுக்கி குலுக்கி நடந்தேனும்மா. என்னவென்று சொல்லிடுவேன், என்னை பெற்றமாகவே வேதனையே சொல்லுகிறேன், விவரமாக கேளுங்கம்மா. என் அருமை கண்மணியான மகளே, தீட்டிய ரம்பம் கொண்டு திருக்கரங்கள் அறுப்பதென்ன, நரகத்துடைய மலக்குகள் நரகத்தினுடைய ரம்பங்களை கொண்டு தீட்டிய வாள் கொண்டு உன்னுடைய அழகு வாய்ந்த கரங்களை கண்டம் கண்டமாகத்தானே அறிந்து உன்னை வேதனைப்படுத்துகின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய்? மகள் பதில் சொல்லுகின்றது, என் அருமை தாயவர்களே, நீட்டிய களவு செய்து நீலி வயிறு வளர்த்தேன் அம்மா. அதாவது அந்நியருக்குரிய பொருளை நான் களவு செய்து அந்நியருடைய பொருள்களை அபகரித்து நான் உண்டதுனால நான் தின்றதுனால எனக்கு இப்பேற்குற்ற ஒரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களா. நாட்டிய பாதத்திலே நட்டுவக்காரி கொட்டுவதென்ன, உன்னுடைய அழகு வாய்ந்த பாதங்களில் நரகத்தினுடைய பயங்கரமான விசஜந்துகள் உன்னை கடித்து வேதனைப்படுத்துகின்றது, என்ன குற்றம் செய்தாய்? கொலுசுக்கு சலங்கை கட்டி குலுக்கி குலுக்கி நடந்தேனம்மா. அதாவது பெண்கள் அணியக்கூடிய அந்த பாலசரம் தந்தை கொலுசு என்று சொல்லக்கூடிய அந்த ஆபரணத்தை காலிலே ஊட்டி ஜதங்கை ஒலி, அதாவது புதுசான ஆபரணம், அந்த காலிலே போட்டு அது நாலு பேருக்கு கால் கேட்கும்படியாக பூமியிலே திட்டு திட்டுன்னு மிதிக்கிறது, அப்பதான் சத்தம் கேட்கும். அதான் கொலுசுக்கு சலங்கை கட்டி குலுக்கி குலுக்கி நடந்தேனம்மா. அந்த முறையில் நான் நடந்தேன், அல்லாஹ் ரசூலை மறந்தேன், அது மட்டுமல்ல பூமி அகலக்கூடிய முறையிலே நடப்பது பெரிய குற்றம். அதான் பெண் புத்தி மாலையில சொல்லுறாங்க, பூமி அதிவே பூண்டடி வையாதமையிலே நாளே மித்த வாழ்வும் நிறைவும் குறையும் குயிலே. பெண் புத்தி மாலை என்று சொல்லக்கூடிய ஒரு பாடல சொல்லுகின்றார், பூமி அதிரவே பூண்டடி வையாத மயிலே,
பூமி அதிரக்கூடிய முறையில பூமியில திட்டு திட்டு என்று காலவெடுத்து வச்சு நடப்பது பெரிய குற்றம். நேமித்த வாழ்வு நிறைவும் குறையுமே குயிலே. ஆகையினால் உன்னுடைய ஜீவிதத்தில் ஆண்டவன் வகுத்த படி இருக்கின்றதை அளவு அது குறைந்துவிடும். ஆகையினால நீ அந்த முறையில் நடக்காதே, நடந்தால் பெரிய குற்றம். அதைத்தான் சொல்லுகின்றார், காலிலே சிறங்கை கட்டி கொலுசுக்கு சிறங்கை கட்டி குலுக்கு குலுக்கி நடந்தேன் அம்மா. இப்படி நான் பயங்கரமான நிலையிலே அல்லாஹ் ரசூலை அல்லாஹ் ரசூலை மறந்து பயந்து நான் பயந்து பயப்படாதபடி நடந்த ஒரு காரணத்தை கொண்டு எனக்கு இப்பேற்பட்ட ஒரு வேதனை கொடுக்கப்படுகிறது என்று அந்த மகள் பதில் சொன்னார்களாம். அது மட்டுமல்ல, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த பூமி கபர் இருக்கின்றதே ஒரு நாளைக்கு நம்மளை 5 முறை அழைக்கின்றது. ஓ ஆதமுடைய மகனே, ஓ ஆதமுடைய மகளே, நீ என்னுடைய முதுகின் மீது சிரித்துக் கொண்டு போகின்றாய், நாளைக்கு என்னுடைய வயிற்றுக்குள் நீ அழுது கொண்டு வருவாய், எச்சரிக்கை. ஆகையினால நீ பயந்து நடந்து கொள் என்று நம்மளை பார்த்து ஒரு நாளைக்கு 5 முறை நம்மளை எச்சரிக்கின்றது. நாமல் பயப்படாமல் நடக்கின்றோம். ஆகையினால் அதைத்தான் சொல்லுகின்றார், இப்படி ஒரு நேரம் இருக்கிறது, மறந்து விடாதீர்கள் மாந்தர்களே, தாய்மார்களே என்று நம்மளுக்கு எச்சரித்து சொல்லுகின்றார். ஆகையினால இது மட்டுமல்ல, இப்பேற்பட்டு ஒரு பயங்கரமான வேதனை கொடுக்கப்படுகின்றதை பார்த்த அந்த தாய் மீண்டும் தன்னுடைய மகளை பார்த்து கேட்கின்றார், அரியன் அன்பு மகளே, அருமை கண்மணியான மகளே, ஆடிய செக்கு இட்டு ஆட்டி உண்மை அறிப்பதனாம், ஆடிய செக்கு இட்டு ஆட்டி உண்மை அறிப்பதென்ன, குடிய குமருகளை குடியை கெடுத்தேனம்மா, நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கம் வேணுமம்மா, நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கம் வரணுமம்மா, என்னவென்று சொல்லிடுவேன், என்னை பெற்றமாகவே வேதனையை சொல்லுகிறேன், விவரமாக நரக வேதனையை சொல்லுகிறேன், விவரமாக கேளுங்கம்மா. தாய் கேட்கின்றார், மகளே, என்னுடைய கண்ணிறைந்த மகளே, ஆடிய செக்கிலிட்டு ஆட்டி உன்னை அரைப்பது என்ன, அரகத்துடைய மழக்குகள் எல்லாம் உன்னை செக்கில வைத்து ஆட்டி எண்ணெயை பிடிவது போல உன்னை பயங்கரமான வேதனை கொடுக்கின்றார்களே, நீ என்ன குற்றம் செய்தாய், கூடிய குமருகளை குடியை கெடுத்தேன் அம்மா. அதாவது என் அருமை தாயே, நான் கெட்டதும் காணாதன்னு சொல்லி பக்கம் பக்கம் உள்ள குமருகளையும் கெடும்படியாக செய்தேன், அதனால் எனக்கு இப்பேற்பட்டு ஒரு பயங்கர வேதனை கொடுக்கப்படுகின்றது. ஆகையினாலே அன்பு தாயவர்களே, இதுதான் நான் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனை என்று அந்த மகள் பதில் சொன்னார்கள். ஆனால் இந்த பாடலை பாடிய மகான் கவிவாலைதாசன் என்று சொல்லக்கூடிய கவிஞர் கடைசியாக சொல்லி காட்டுகின்றார், ஏட்டினில் வாலைதாசன் இத்தனையும் சொல்வதென்ன, நாட்டில் உள்ள பெண்களுக்கு நல்லொழுக்கும் வரணும் அம்மா, ஆகையினால் உலகத்தில் உண்டாவாகிய மூமின் முஸ்லிமாகிய பெண்மணிகளுக்கு நல்ல ஒரு ஒழுக்கமும் நல்ல ஒரு பயமும் நல்ல ஒரு பக்தியும் வர வேண்டும் என்று இந்த பாடலை நான் சிறப்புற பாடுகின்றேன். ஆகையினால் அதுபோன்று அருமை தாயவர்களே, பிவி பாத்திமா நாயகியினுடைய சபாயத்தை பெற வேண்டுமே ஆனால் அவர் கூடிய முந்திக்காவல் கிடைத்து முஸ்தகீம் பாலத்தை கடந்து நாம் சொர்க்கத்தில் முந்திக் கொள்ள வேண்டுமே ஆனால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து தன்னுடைய கணவருக்கு நல்ல முறையிலே ஹிதுமத்து செய்து தன்னுடைய வாழ்க்கையை வளமாக்கி அல்லாஹ் ரசூலுக்கு பயந்தவர்களாக ஐங்காலம் தொழக்கூடியவர்களாக நம் அனைவர்களும் ஆகும் பொருட்டு ஆண்டவன் ஆக்கி வைக்க வேண்டும் என்று இந்த பீர்சாம்மாவுடைய ஹதீஸை இத்தோடு நிறைவடுத்திக் கொள்கின்றோம்.